வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல் நான் உங்கள் ஹரிபிரசாத். நம்ம சேனலில் மார்வல் படங்களில் இருக்க டெலிட்டேட் சீன்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் இருக்க டெலிட்டேட் சீனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்த படத்தில் ரொம்பவே டெலிட்டேட் சீன்ஸ் கம்மி தான். மொத்தமே 5 டெலிட்டேட் சீன்ஸ் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். அதோட ஸ்டார்டிங்கில் ரெட் ஸ்கல் டெசராக்ட் எடுக்கிறதுக்காக நார்வேக்கு போயிருப்பாரு. அவர் எப்படி அங்கே போனார் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் சீக்வன்ஸாக படத்துலேருந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அதில் பெருசாக எதுவுமே இல்லை, ஒரு 10 செகண்ட் சீக்வன்ஸ் தான். மிக பெரிய மிலிட்ரி பங்கர் ஒன்று அங்கே இருக்க வீட்டையே இடிச்சுக்கிட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸை வச்சிருக்காங்க. அதை பார்த்து ரெண்டு சோல்ஜர் அங்கேருந்து பயந்து ஓடுறாங்க. ஸோ அந்த ஒரு 10 செகண்ட் சீக்வன்ஸ் மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க, இதில் பெருசாக எதுவுமே இல்லை. அடுத்து படத்தில் ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவாக மாறினதுக்கப்புறமும் அவர் சோல்ஜராக ஃபீல்டை இறங்கி வேலை செய்ய விடாமல் அவருக்கையா ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ஸ் படங்கள் அப்படின்னு ஏகப்பட்டது எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பக்கி பான்ஸ் அவருக்கு கீழே இருக்க சில சோல்ஜர்ஸோட ஹைட்ரா கிட்ட மாட்டிக்குவாரு. அவங்கள மீட்கிறதுக்காக தான் கேப்டன் அமெரிக்கா முதல் டைம் ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பக்கி பான்ஸ் அவருக்கு கீழே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி ஹைட்ரா கிட்ட மாட்டினாங்க அப்படிங்கறத ஸ்கிரீன்ல நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி மாட்டினாங்க அப்படிங்கறத ஒரு சீக்வன்ஸா ஷூட் பண்ணிருக்காங்க, படத்துல இருந்து அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அதுல பக்கி பான்ஸ் அவருக்கு கீழே இருக்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஆப்போசிட்ல இருக்க ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா அங்க ஹைட்ராவோட ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அந்த சமயத்தில் டெசராக்ட் யூஸ் பண்ணி நிறைய டிவைஸ் ஹைட்ரா கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இனிஷியலா போட்டு தள்ளிடுவாங்க. நீங்க அந்த இடத்துல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் நம்ம பக்கி பான்ஸ் எல்லாத்தையும் தான் போட்டு தள்ளுவாங்க நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. பட் அந்த இடத்துல அவங்க அதை பண்ணல, ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டாங்க. எதுக்காகடா ஹைட்ரா தேவையில்லாம அவங்க நாட்டு சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் படத்துல அந்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம ரெட் ஸ்கல் இதுக்கப்புறம் ஹைட்ரா நாசிக்கும் ஹிட்லரோட படைக்கும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேசியிருப்பாரு. அண்ட் அந்த சீக்வன்ஸ் ஜெர்மன் மிலிட்டரியை சேர்ந்த சில ஆபீசர்ஸையும் அதே டெசராக்ட் வெப்பனை வச்சு போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஹைட்ரா ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தையே மொத்தமாக இப்போதைக்கு ஹைட்ரா ஆளணும் அப்படின்னு தான் ஆசை. காரணத்தினால அந்த இடத்துல பாரபட்சமே பார்க்காம அவங்க நாட்டு ஜெர்மன் சோல்ஜர்ஸையும் ஹைட்ரா போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஜெர்மன் சோல்ஜர்ஸும் போட்டு தள்ளினாங்க, ஆனால் அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் அவங்க போட்டு தள்ளலை. பிகாஸ் படத்தில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பக்கி பான்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட பேஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக அவங்கள போட்டு தள்ளலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி அமெரிக்கா கிட்ட ஏதோ ஒரு டீல் பேசுறதுக்காக அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளாம அப்படியே வச்சிருந்திருக்கலாம். அண்ட் இந்த டெலிட்டட் சீக்வன்ஸ்ல நம்ம பக்கி பான்ஸ்ல சண்டை போடுற சில விஷயங்களையும் காமிச்சிருக்காங்க. ஆனா ஃபைனலா படத்துல இதை டெலிட் பண்ணிட்டாங்க. அடுத்த டெலிட்டட் சீக்வன்ஸ்ல ஸ்டீவ் ராஜர்ஸ் பெக்கி கட்டர் இவங்க ரெண்டு பேருமே இப்ப நடந்துட்டு இருக்க வேர்ல்டு வார்ல அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த ஸ்டீவ் ராஜர்ஸும் அவரோட டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சண்டை போட போறோம் அப்படிங்கறத சூப்பரா பிளான் பண்ற மாதிரிலாம் சில சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் அன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா, ஸ்டீவ் ராஜர்ஸுக்கு யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து மெடல் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற ஒரு அவார்ட் தரதா இருந்தது. பட் அந்த அவார்டை வாங்குறதுக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ் அங்க போகாம இப்போதைக்கு இந்த போரை தடுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனால அங்க இருக்க கால்னர் செஸ்டர் பிலிப்ஸ் அவரே பாத்தீங்கன்னா அந்த மெடல் ஆஃப் ஆனரை வாங்கிட்டு வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்த ஹார்வர்ட் ஸ்டார்க் அப்பியர் ஆயிருப்பாரு. அவர்கிட்ட கேப்டன் அமெரிக்கா ஹைட்ரோவோட டெசராக்ட் வெப்பன்ஸை கொடுத்து அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. அதனால அந்த வெப்பனை பத்தி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒரு சீக்வன்ஸை வச்சிருக்காங்க. அண்ட் இந்த டெலிட்டட் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான சீக்வன்ஸ் இல்லை, ஆனால் கேப்டன் அமெரிக்கா மெடல் ஆஃப் ஆனர் வாங்குறத விட அவரோட வேலை தான் முக்கியம் அப்படின்னு அந்த சீக்வன்ஸில் இருந்திருப்பாரு. இது மூலிமா கேப்டன் அமெரிக்கா எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் அப்படிங்கிறத கிளியராக தெரியப்படுத்தியிருக்கலாம். பட் எனிவேஸ் இந்த சீக்வன்ஸை டெலிட் பண்ணிட்டாங்க. இது ஃபைனலாக படத்தோட எண்டில் ஸ்டீவ் ராஜர்ஸை பணியிலிருந்து வெளியே எடுத்துருவாங்க. 70 வருஷம் தூக்கத்தில் இருந்ததுக்கப்புறம் இப்போ 2011 அவர் சுற்றி இருக்க சிட்டி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவர் வெளியே வந்து பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நிக் ஃபியூரியும் வந்து நீங்கள் 70 வருஷம் தூக்கிட்டு இருந்தீங்க கேப்டன் அப்படின்னு ஒரு டைலாக்கை மட்டும் சொல்லி படத்தை முடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல நிக் ஃபியூரி கேப்டன் அமெரிக்கா அவங்க ரெண்டு பேர் எக்ஸ்ட்ராவா சில டைலாக் பேசுற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நிக் ஃபியூரி நீங்க 70 வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா இப்படி நான் 70 வருஷம் உயிரோட இருந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்க, அதுக்கு நிக் ஃபியூரி பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியல, ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடம்புல இருக்க டாக்டர் எர்ஸ்கினோட ஃபார்முலா மேபி ஒரு எஃபெக்ட கிரியேட் பண்ணிருக்கலாம், அந்த சீரம்னால நீங்க என்ன சாகாம உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நிக் ஃபியூரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா வேர்ல்டு வார் 2 என்னாச்சு, சண்டையில் நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டிருப்பாரு. பிகாஸ் அவர் வேர்ல்டு வாரோட எண்டில் தானே பணிக்குள்ள போனாரு, கண்டிப்பாக அந்த க்யூரியாசிட்டி இருக்க செய்யும். அதுக்கு நிக் ஃபியூரி எஸ் நம்ம போரில் ஜெயிச்சிட்டோம், அவங்க எல்லாம் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு, அதான் அந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருந்தாலும் ஸ்டில் உலகத்தில் இன்னும் நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு, அந்த பிரச்சனையை சரி செய்ய சோல்ஜர்ஸ் இன்னமும் தேவைப்படுறாங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு சோல்ஜர் நம்ம நாட்டுக்கு தேவை, உங்களோட உதவி ஸ்டில் இந்த நாட்டுக்கு தேவை கேப்டன் அப்படின்னு நிக் ஃபியூரி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட நிக் ஃபியூரி அவெஞ்சர்ஸ் டீமை பற்றி தான் இன்டைரக்டா கேப்டன் அமெரிக்கா கிட்ட பேசுற மாதிரி இந்த சீக்வன்ஸில் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த
சீக்வன்ஸாக படத்தில் கண்டிப்பாக வச்சிருக்கலாம், பட் எதுக்காக டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படத்தோட டெலிட்டட் சீனும் முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச எம்சியு படத்துலேயே இந்த படத்தில் தான் டெலிட்டட் சீன் ரொம்ப கம்மி. அண்ட் இந்த டெலிட்டட் சீன் எல்லாமே அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டும் இல்லை, அதே நேரத்தில் இது தேவையில்லாத டெலிட்டட் சீக்வன்ஸும் இல்லை. ரொம்ப கம்மி நேரம் தான், இது எல்லாத்தையும் படத்தில் வச்சிருக்கலாம், என்னால் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இதோட டெலிட்டட் சீன் எல்லாமே முடிஞ்சுது. ஒரு சின்ன அப்டேட் இருக்குது, அந்த அப்டேட்டை தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வீடியோலேயே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். வருஷம் 2022 மார்வல் கிட்ட இருந்து 4 சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷீஹல்க் சீரிஸ், மூன் நைட், மிஸ் மார்வல், அப்புறம் ஐ ஆம் க்ரூட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் சீரிஸ். இது 4 சீரிஸும் கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். இல்லாமல் சீக்ரெட் இன்வேஷன், வாட் இஃப் சீசன் 2, இந்த ரெண்டு சீரிஸும் ஒன்றா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம் இல்லைனா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு டவுட்டோட தான் நம்ம ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ கிடைச்சிருக்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பிரகாரம் சீக்ரெட் இன்வெஷன், வாட் இஃப் சீசன் 2 இந்த ரெண்டு சீரிஸும் மோஸ்ட் ஆஃப் 2022 இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் டைரக்டா மார்வல் ஸ்டுடியோஸ் ஜப்பான் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இதோட லிஸ்ட்டை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சீக்ரெட் இன்வெஷன், வாட் இஃப் சீசன் 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது ரெண்டும் எக்ஸாக்டா எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த லிஸ்ட்ல அவங்க சொல்லல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு அடுத்து ரிலீஸ் ஆகக்கூடிய சீரிஸ் நம்ம மூன் நைட் சீரிஸ் தான். அது மார்ச் எண்டில் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஷீஹல்க் சீரிஸ் மேலேயும், மிஸ் மார்வல் சீரிஸ் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி சம்மர் டைமில் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கிறப்ப வாட் இஃப் சீசன் 2, சீக்ரெட் இன்வேஷன் இந்த ரெண்டு சீரிஸும் மோஸ்ட்டாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த மந்த் கேப்பில் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் ஐ எம் க்ரூட் அப்படிங்கிற அனிமேஷன் சீரிஸ் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த வருஷமே வாட் இஃப் சீசன் 2 நம்ம பார்க்க போகிறோம், சீக்ரெட் இன்வேஷனையும் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு சீரிஸில் எதுக்கு நீங்கள் ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வாட் இஃப் சீசன் 2 தான். இந்த வீடியோல நான் சொன்ன டெலிட்டட் சீன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத். இது உங்க தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.